இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 இருக்கக்கூடிய போயம் த க்ரொக்கடைல். என்னது முதலையை பற்றி போயமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், முதலையை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிற போயம். முதலையை பற்றி யார் போயம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். லூயிஸ் கரோல் அப்படிங்கிறவர் தான் வந்து முதலையை பற்றி போயம் எழுதியிருக்காரு. இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இவரோட புகழ்பெற்ற புக் வந்து அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். அந்த புக்கில் இருந்து தான் வந்து த க்ரொக்கடைல் அப்படிங்கிற போயமை வந்து எடுத்திருக்காங்க. போயட் லூயிஸ் கரோல் வந்து நைல் நதியில் இருக்கக்கூடிய முதலையை பற்றி தான் வந்து இந்த போயமில் சொல்கிறாரு. நைல் நதியில் இருக்கக்கூடிய முதலையெல்லாம் வந்து சின்னதாக இருக்கையிலேயே வந்து தன்னோட வால்களையும் செதில்களையும் தண்ணிக்கு உள்ளேயும் தண்ணிக்கு வெளியேயும் வந்து பட்டத்தீட்டி வச்சுட்டு பார்க்குறக்கு வந்து அட்ராக்டிவான லுக்கை வந்து கொடுக்குமா. முதலையோட உடல்லையும் அதனோட செதில்கள்லையும் சூரிய கதிர்கள் பட்டுச்சு அப்படின்னா செதில்கள் பார்க்கறதுக்கு அப்படியே தங்க மாதிரி மின்னும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி மின்னில் வந்து முதலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் குட்டி குட்டி மீன்கள்லாம் வந்து முதலைக்கு பக்கத்தில் வந்து நெருங்கி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தன்னை பார்த்து நெருங்கி வர்ற சிறிய மீன்களை பார்த்து முதலை வந்து சிரிக்குமா. அப்படி மீன்களை பார்த்து சிரிக்கல முதலை வந்து சிரிப்பு அப்படிங்கிற ஒரு முகமூடியை தன்னோட மூஞ்சிக்கு போட்டுக்குவான். முதலையோட சிரிப்பை பார்த்து சிறிய மீன்கள்லாம் வந்து முதலைக்கிட்ட நெருங்கி போகையில் முதலை வந்து தன்னோட கோர பற்கள் மூலியமாக வந்து அந்த குட்டி மீன்களையெல்லாம் வந்து கொன்னுடுமா. முதலை எப்படி தன்னோட கொடூர முகத்தை சிரிப்பு அப்படிங்கிற முகமூடி போட்டு மறைச்சு சிறிய மீன்களையெல்லாம் கொள்ளுதோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் வெளித்தோற்றத்துக்கு பார்க்க அழகாகவும் சிரித்த முகமாகவும் நம்மக்கிட்ட பழகிறாங்களோ அவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி லூயிஸ் கரோல் வந்து சொல்கிறாரு. இந்த போயமில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வெளித்தோற்றத்துக்கு அழகாகவும் சிரித்த முகமாகவும் இருக்கிறனால மட்டும் ஒருத்தவங்களை நம்பக்கூடாது. எதையும் வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்பணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.